அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டைனர்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வரக்கூடிய அல்சர் பார்த்தீங்கன்னா புற்றுநோயாக மாறும் அபாயம் கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஆபத்தானது அல்சர். ஸோ அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆனது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அல்சர் வந்தவங்களும் பார்க்கக்கூடிய வீடியோ, வராதவங்களும் பார்க்கக்கூடிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அடுத்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். அல்சர் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீ கரெக்டாக நேரத்துக்கு நேரம் நீ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உனக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் வந்துடும். ஸோ நீ நேரத்துக்கு நேரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது உண்மை கிடையாதுங்க. அதாவது அல்சர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கரெக்டாக நேரத்துக்கு, அதாவது நேரமாக அந்த டைமிங் பார்த்து அந்த டைமிங்க்கே ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தான் அல்சர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுன்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தயிர் சாதமோ அல்லது சாம்பார் சாதமோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க. அது சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ போட்டு மூடி ஒரு 10 to 15 நாள் கழித்து அந்த சாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கெட்டு போய் நாத்தடிச்சிட்டு இருக்கோம். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் புழுக்கள் கூட ஏற்பட்டிருக்கும் அந்த 10-15 நாளில். திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை திரும்பவும் அந்த 10-15 நாள் கழித்து எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. திரும்ப ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டுப்போன சாதம் விஷமாக மாறி அந்த பாத்திரத்தை பாதித்து ஓட்ட போட்டிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் கெடுதல் இருக்குது. இது நீங்கள் வீட்டிலேயே சோதிச்சு கூட பார்க்கலாம், எந்த ஒரு ஆபத்துமே வராது இதனால். ஸோ இப்படி அல்சர் எப்படி வந்தது என்று உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த டெஃபினேஷன் நான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிறது மாதிரியே நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அல்சர் வரும் என்பதெல்லாம் போயிங்க. பசிக்காமல் நேரத்துக்கு சாப்பிடும்போது தான் அல்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதாவது நமக்கு பசி எடுக்கும் போது மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடணும். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக பசி எடுத்துரும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா பசி எடுக்காது. ஏன் அந்த மாதிரி பசி எடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா அது பசி எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ஜீரண நீர்கள்லாம் சுரக்கும். ஸோ அந்த டைமில் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாதம் பார்த்திங்கன்னா ஜீரணமாகிடும். அப்படியே நீங்கள் டைமுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைமிங் வச்சு கெடிகாரம் ஒன்றும் வயிற்றுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அலாரம் அடித்து பார்த்திங்கன்னா ஜீரண நீர்கள்லாம் சுரக்கிறது கிடையாது. ஸோ அந்த அலாரம் வச்சு அதாவது டைமுக்கு வர்றது மாதிரி பார்த்திங்கன்னா அது பேருந்தோ ரயிலே இல்லைங்க. என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா நேர நேரத்திற்கு சுரப்பதற்கு இங்கே எந்த விதமான ஏற்பாடுங்கமே இல்லை. வயிற்றில் நமது உடலானது பார்த்திங்கன்னா முற்றிலும் உணர்வுகளால் ஆனது. உணர்வுகளே மனித உடலில் வேலை செய்ய தூண்டுது. இது பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நம்ம உணர்வுகளால் ஆனது. அப்போ பசி ஏற்படும் போது தான் அந்த ஜீரண சக்தி வரும், அதாவது ஜீரண நீர்கள் வரும். ஸோ அந்த டைமிங்கில் தான் சாப்பிடணும். இல்லை நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அதே வேலை செஞ்சு அதே பார்த்தீங்கன்னா ஜீரணமாக்கிறோம். ஜீரணமாக்கின உடனே திரும்பவும் அந்த டைமுக்கு சாப்பிட்டோம்னா அதே பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும், ஜீரணமாகிடும். அந்த மாதிரி சொல்லிட்டு அதாவது வயிற்றில் சாப்பாடே இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் வந்து இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமெடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டா தான் அல்சர் வருதுன்னா அப்போ இந்தியாவில் பெரும்பாலான ஏழை மக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அல்சர் வந்திருக்க வேண்டுமே. ஏன் அவங்களுக்கெல்லாம் அதிகமாக வரமாட்டேங்குது? பெரும்பாலும் அல்சர் வருவது 3 வேளையும் நன்கு சாப்பிடுவர்களுக்கு தான் வருது. அதை கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதை உங்களுக்கு பசி எடுக்காமல் நீங்கள் 3 வேளையும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஜீரண நீர்கள்லாம் சுரக்காத நிலையில் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கும் உணவுகளை அங்கேயே தங்கி புளித்து கெட்டுப்போய் கெட்ட வாயுக்கள் உருவாக்க பார்த்திங்கன்னா துணை புரியுது. தினந்தோறும் இது போன்ற செயல் தொடர்ந்து நடைபெறும் போது கெட்டுப்போன உணவு பார்த்திங்கன்னா விஷமாக மாறுது. பாத்திரத்தில் வச்ச உணவு எப்படி விஷமாக மாறுதோ அப்படி விஷமாக மாறிய உணவு பார்த்திங்கன்னா உங்கள் வயிற்றில் அல்சர் புண்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஜீரணம் பார்த்திங்கன்னா கெட்டால்தான் அல்சர் வருமோ ஒளிய ஜீரணப்பிதற்கு அங்கே ஒன்றுமே இல்லாத போது அல்சர் வராதுங்க. நாம் சாப்பிடாமல் இருந்தோம்னா உடல் பார்த்திங்கன்னா சோர்வடைஞ்சிரும், சத்து குறைபாடு ஏற்படும், அது சம்மந்தமான நோய்கள் வேண்டுமானால் வரலாம். ஆனால் அல்சர் வயிற்றில் மட்டுமடுங்க, வயிற்றில் மட்டுமல்ல உடலில் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா அல்சர் தோண்டலாம். நாட்பட்டு வெளியேற முடியாமல் தேங்கும் கழிவுகள் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா புண் உருவாகுது. ஸோ அதையே தான் நம்ம பார்த்திங்கன்னா அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அல்சர் என்ற புண்கள் குணமாக வேண்டும்னா ஃபஸ்ட்டு தேங்கியுள்ள உணவுகளை பார்த்திங்கன்னா வெளியேற்ற வேண்டும். கழிவுகளை வெளியேற்றிவிட்டால் பார்த்திங்கன்னா அதாவது கழிவுகளை வெளியேற்றிட்டுனா அல்சருடைய
தன்மை பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி குணமாகிடும். அதே அல்ஸ் அதை வெளியேற்றாத விட்டுவிட்டோம்னா மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா அங்கே புண் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அல்சர் வந்து கொண்டே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமே சொல்லலாம். அல்சர் வந்துவிட்டால் உங்கள் உடலில் கழிவுகளின் தேக்கம் நிறைய இருக்குது என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது உணவு செரிப்பதற்காக வயிற்றில் அமிலங்கள் பார்த்திங்கன்னா சுரக்கும். அந்த அமிலங்களால் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுத்தாதவாறு புரதங்களால் உருவாக்கப்பட்ட படிமங்களும் இருக்கும். இது இறப்பையை பாதுகாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும். குடல், இறப்பை, சிறுகுடல், வாய் போன்ற இடங்களில் புண் ஏற்பட்டு இந்த படிமங்களை பாதிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுது. அல்சரும் பார்த்திங்கன்னா புற்றுநோயாக மாறும். உலகில் பார்த்திங்கன்னா தற்போது அனைவருக்குமே பாதிக்கப்படும் ஒரு நோய்களில் அல்சரும் ஒன்றாக இப்போ மாறிடுச்சு. மேலும் இந்த அல்சர் உருவாவதற்கு முக்கிய காரணம் இறப்பையில் பாக்டீரியாவான ஹெலிகோபாக்டர் பைலோரி தாக்குதல் வருதுங்க. அல்சர் உருவாகும் இந்த பாக்டீரியா கர்னோமாவுடன் தொடர்புடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா எளிதில் உடலை தாக்கி அல்சரை உண்டாக்கும் தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏவில் மாறுபாட்டை ஏற்படுத்துவதோடு வயிற்றில் இருக்கும் பாதுகாப்பையும் அதாவது வயிற்றில் இருக்க பாதுகாப்பு உறையையும் பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால் எளிதில் பார்த்தீங்கன்னா சரி செய்து விட முடியாதுங்க. வயிற்றில் புண்களுக்கு நீண்ட காலம் சிகிச்சை எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது லிப்போமா என்ற புற்றுநோயாக மாற வாய்ப்பு அது ரொம்பவே அதிகம் இருக்குது. நீண்ட நாட்களாக வயிற்றில் புண்கள் இருந்துச்சுன்னா அவள் வயிற்று புற்றுநோயை உண்டாக்கும். ஏனெனில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட வயிற்று திசுக்கள் நீண்ட நாட்கள் இருப்பதால் இயற்கையாகவே அவை பார்த்தீங்கன்னா ஃபைபரஸ் திசுக்களாக மாற பாற்றப்படுகின்றது. இதனால் நாளடைவில் வயிற்று புற்றுநோயானது ஏற்படும். ஆகவே அல்சர் இருப்பவர்கள் ஆஸ்பிரின் அல்லது மற்ற அலர்ஜி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் வயிற்றில் உற்பத்தியாகும் பாதுகாப்பான கோளையானது குறைந்துவிடும். மேலும் அந்த மருந்துகள் பார்த்திங்கன்னா வயிற்றில் சுரக்கும் அமிலத்தன்மையின் அளவை குறைச்சி சரிங்க அளவை அதிகரித்து வயிற்றுக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைச்சி உடலின் திறனை பார்த்திங்கன்னா பலப்படுத்தும் செல்களை பார்த்திங்கன்னா சரி செய்யாமல் இருக்கும். இத்தகைய காரணங்களால் புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட காலம் அல்சர் இருந்துச்சுன்னா அந்த புண்களின் வடுக்களும் அதில் பார்த்திங்கன்னா இருக்கும். இது குடலில் பார்த்திங்கன்னா ஓட்டை விழும் அளவுக்கு கொண்டு வந்துடும். குடல் அடைப்பை கூட ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரத்த குழாய்களை அரித்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இதற்கு காரணமான முறையாக கண்டறிந்து அதாவது இதுக்கு என்ன காரணமோ அந்த பார்த்திங்கன்னா கண்டறிஞ்சு தகுந்த சிகிச்சை மேற்கொண்டு வந்தோம்னா அல்சரை விரைவில் குணம் செஞ்சிடலாம். இந்த அல்சருக்குண்டான அறிகுறிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அல்சர் புண்கள் பார்த்திங்கன்னா 30-40% அறிகுறிகள் மட்டும்தான் தெரியாது, மற்ற எல்லா அறிகுறியுமே தெரியும். சில அறிகுறிகள் பார்த்துடலாம் வாங்க. அதாவது அடிக்கடி பசி எடுக்கிறது, சாப்பிட்ட பிறகும் பசி எடுக்கும், வயிற்று வலி, முதுகு வலி, வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல், சாப்பிட்டதும் வாந்தி, உணவு உண்ட பிறகு எது கழித்தல், அதாவது பார்த்திங்கன்னா உணவு உண்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலம் வரும். ஸோ வயிறு உப்பசமாக இருக்கிறது, மலசிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறீங்க. அதற்குண்டான தீர்வை பார்த்திங்கன்னா உடனடியே தேர்றது சிறப்பு. இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பால், நீர், பிஸ்கட் போன்ற உணவுகளை சாப்பிட்டதும் வயிற்று வலி குறைவது போன்ற ஒரு உணவு உங்களுக்கு தந்துச்சுன்னா அது முதல் கட்ட அல்சர். சிறிது உணவை சாப்பிட்ட பிறகும் பார்த்திங்கன்னா வயிற்று வலி தொடர்ந்து தீவிரமாகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் சீக்கிரம் பார்த்திங்கன்னா குணப்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த அல்சர் வருவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சமச்சீர் உணவு சாப்பிடாமல் இருப்பது, அதிக மசாலா சேர்த்துக்கிறது, எண்ணெய் உணவுகள், உணவு பழக்கத்தில் மாற்றம், காலை உணவை தவிர்க்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற கிருமி தொற்று ஏற்படுறது, மன பிரச்சனையால் அமிலங்கள் சுரப்பதில் மாற்றங்கள் வரும், வீரியமுள்ள வலி மாத்திரைகள், ஸ்டெராய்டு மருந்துகளை உட்கொள்றது, மது மற்றும் புகைப்பழக்கமும் அல்சர் ஏற்படுத்தும். அது பார்த்திங்கன்னா 80% உணவுகள் மற்றும் வாழ்வியல் தவறுகளால் தான் பார்த்திங்கன்னா அல்சர் ஏற்படுது. உணவின் மூலம் அல்சரை தடுக்கலாம். நாம் தென்னிந்திய உணவுகள் அதாவது நல்ல உணவு பட்டிகளை இடம்பெற்றுள்ளன. இந்த உணவு சாப்பிட்டாலே அல்சர் வருவதை வெகுவாக குறைச்சிடலாம். ஆவியில் வேக வைத்த உணவுகளை முதலில் இடம் தரணும் நமக்கு டெய்லியும். எண்ணெய், உப்பு, மசாலா, காரம் இவற்றை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளணும். தேன், புரோக்கோலி, முட்டைக்கோஸ், வெங்காயம், பூண்டு, பால் பொருட்கள், வாழை, அதிக நார்ச்சத்துள்ள பொருட்களை நீங்கள் மிகவும் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அல்சர் இருக்கிறவங்க. அல்சர் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கோலா பானங்கள், சோடா, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சிட்ரஸ் வகை, அது பார்த்திங்கன்னா ஆயத்த பழச்சாறுகள், டீ, காஃபி எல்லாம் தவிர்க்கலாம். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மற்றும் பாக்கு போடுதல் போன்றவற்றை அனைத்தையுமே தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பார்த்திங்கன்னா இவை அல்சரிலிருந்து வயிற்று புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். மேலும் அவை பார்த்திங்கன்னா வயிற்றில் அதிகமான அளவு அமிலத்தை சுரக்க செய்யும். ஆகவே
வயிற்று வலி, குமட்டல் மற்றும் வாந்தி போன்றவை ஏற்பட்டுச்சுனா உடனே மருத்துவர்கிட்ட சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெற்றுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா வயிற்று புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தான். அந்த வயிற்று வலி, குமட்டல், வாந்திலாம் அல்சரானது சரி செய்யக்கூடிய ஒன்று. அதிலும் பார்த்திங்கன்னா வயிற்று புற்றுநோய் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா சரி செஞ்சோம்னா நீங்கள் எவ்வளோ முன்னாடி அந்த வயிற்று புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ முன்னதாகவே பார்த்திங்கன்னா அந்த வயிற்று புற்றுநோய் சரி செஞ்சிடலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா முன்னதாகவே நீங்கள் மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று சரியான மருந்துகளை உட்கொண்டு வந்தீங்கன்னா அல்சரை தடுக்கலாம். அல்சர் வந்தவுடனே நீங்கள் போய் டாக்டர் பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஆரம்ப நிலை அல்சராக இருந்துச்சுன்னா எளிமையான வீட்டு வைத்தியத்தின் மூலமே சரி செய்யலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா சாதத்தில் தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்டு வர புற்றுநோய் சதவீதம் வயிற்றுப்புண் சரியாகும். அடுத்தது முட்டைக்கோஸ், பாகற்காய் மற்றும் முருங்கைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அல்சர் சரியாயிரும். காலையில் பிரெட் மற்றும் வெண்ணெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வலி குறைய நிறைய வாய்ப்புண்டு. தினமும் ஆப்பிள் ஜூஸ், அகத்திக்கீரை சாறு, பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டலாம். நெல்லிக்காய் ஜூஸிலும் தயிர் சேர்த்து குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நிவாரணம் விரைவில் கிடைக்குங்க. தினமும் பார்த்திங்கன்னா காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 அல்லது 3 டீஸ்பூன்கள் பார்த்திங்கன்னா தேனை ஊற்றி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா அல்சர் ஏற்படும். வயிற்று எரிச்சல் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி அந்த வயிற்று எரிச்சல் பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்கள் நிறைந்துள்ள வெள்ளை பூண்டு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் சரியாயிரும். வெந்தயம் கலந்த டீயே, கற்றாழை ஜூஸு இதற்கு ஒரு நல்ல தீர்வாகும். குறிப்பாக அதிகளவு நீர் பருகுவதே சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூளை கருப்புச்சாற்றில், அதாவது கரும்பு சாற்றில் கலந்து, அதாவது 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூளை கரும்பு சாற்றில் கலந்து காலை வேளையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிருந்தீங்கன்னா இந்த அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்தே சொல்லலாம். அடுத்து ஏலம், அதிமதுரம், நெல்லி வற்றல், சந்தனம், வால் மிளகு இவற்றை சம அளவில் எடுத்து பொடி செய்து அதை போல 2 மடங்கு சர்க்கரை சேர்த்து 2 கிராம் வீதம் 3 வேளை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவில் பார்த்திங்கன்னா அல்சர் சரியாயிரும். கருவேப்பிள்ளை, சீரகம், மிளகு, மஞ்சள், திப்பிலி, சுக்கு சம அளவில் எடுத்து பொடி செய்து அதில் 1/2 டீஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து பருகலாம். வால் மிளகை பொடித்து 1/2 டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து உண்ணலாம். பிரண்டையின் இளந்தண்டை இலையுடன் உலர்த்தி பொடி செய்து சம அளவில் சுக்குத்தூள், மிளகுத்தூள் கலந்து அதில் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கொண்டு வெண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் விரைவில் குணமாகும். மணத்தக்காளி கீரையை பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். பெருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி சம அளவு எடுத்து பொறித்து 2 கிராம் எடுத்து உணவிற்கு பின் உண்ணலாம். அடுத்து சில்லிக்கீரை, பொன்னாங்கீரை இவற்றை அரைத்து சுண்டக்காய் அளவு எடுத்து கருப்பட்டி சேர்த்து வெள்ளாட்டு பாலில் கலந்து உண்ணலாம். வாரத்தில் 3 முறையாவது இந்த மணத்தக்காளி கீரையை சூப்பாகவோ அல்லது பொரியலாகவோ உட்கொண்டு வந்தால் குடல் புண் முற்றிலும் குணமாகும். வயிற்று புண், அல்சர் மற்றும் வாய்ப்புண் போன்றவையும் சரி செய்யும். அல்சர் முற்றிலும் குணமாக பச்சை வாழைப்பழம் சாப்பிடுவது சிறந்த ஒரு மருந்து. பச்சை வாழைப்பழத்தை தினமும் உட்கொண்டு வர வயிற்று குடலில் பழுதுபட்ட மெல்லிய ஜவ்வு தோள்களை வளரச் செய்யும். இதனால் அல்சர் நோயை சரி செய்ய உதவுகின்றது இந்த பச்சை வாழைப்பழம். அடுத்து தினமும் தேங்காய்ப்பாலை உடலில் உணவில் பார்த்திங்கன்னா அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது தேங்காய்ப்பாலை மட்டும் அருந்தி வர வயிற்றுப்புண், குடல் புண், வாய்ப்புண் மற்றும் அல்சர் போன்ற பிரச்சனைகள் சரி செய்ய மிகவும் இது உதவுது. தேங்காய்ப்பால் பிடிக்காதவங்க தினசரும் சிறிதளவு பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காயை மட்டும் நீங்கள் உட்கொண்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் அல்சர் பிரச்சனை சரியாகிடும். வீட்டில் இருந்து தயார் செய்த ஆப்பிள் ஜூஸை தினமும் அருந்தி வந்தால் அல்சரினால் ஏற்படும் வயிற்று வலியை சரி செய்வதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த ஆப்பிள் ஜூஸை கடைகளில் வாங்கி அருந்தக்கூடாது, வீட்டில் தயார் செய்து மட்டுமே அருந்தவும். பழுத்த பாகற்காயை தினமும் சமைத்து உண்டு வர வயிற்றில் உள்ள கிருமிகளை சுத்தம் செய்வதுடன் குடலுக்கு தேவையான வலிமையை அளிக்கின்றது, மேலும் பித்தத்தையும் தணிக்கின்றது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு வேப்பிள்ளையை பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சரை சரி செய்வதுடன் வயிற்றில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து தண்டுக்கீரையில் இருக்கும் சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து, அதாவது தண்டுக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து ரெண்டுமே அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. இவை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் வரக்கூடிய ஹீட்டை குறைச்சி குளிர்ச்சி அடைந்து பல மூல நோய்களுக்கும் குடல் புண்களுக்கும் இந்த பார்த்திங்கன்னா மருந்தாக அமைஞ்சிடும். தினமும் முட்டைக்கோ சாப்பிட்டு வர அல்சர் பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். அகத்திக்கீரை சிறந்த மருந்தாக விளங்குகிறது, எனவே தினமும் 1 கப் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வர அல்சர் பிரச்சனையை சரி செய்து விட முடியும். அகத்திக்கீரையை சூப் செய்து கூட நீங்கள் குடிக்கலாம்.
தினமும் புழுங்கல் அரிசி கஞ்சி ஒரு டம்ளர் அருந்தி வர அல்சர் பிரச்சனையை சரி செய்துவிட இது கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்து அல்சரை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை தினமும் ஒரு காய் அளவு எடுத்து சாப்பிட்டு வாங்க. அப்படினா ஜூஸ் செய்து அதனுடன் தயிர் கலந்து அருந்தி வந்தீங்கன்னா உங்களுடைய அல்சர் பிரச்சனையை முற்றிலும் சரியாகிடும். அத்திமரம் பட்டைச்சாருடன் சம அளவு பசும்பால் மற்றும் சிறிதளவு கல்கண்டு சேர்த்து 100 மில்லி அளவு தினமும் அருந்தி வந்தால் அல்சர் பிரச்சனையை சரி செய்து விடலாம். அத்தி இலையை சாறு செய்து சம அளவு வேப்பிலை சாறு சேர்த்து தண்ணீரில் கலந்து காய்ச்சி தினமும் அருந்தி வர வயிற்றுப்புண், குடல்புண், வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகள் சரியாகிவிடும். அடுத்து சீரகம், அதிமதுரம், தென்னம்பாளை பூ மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை பசும்பால் சேர்த்து அரைத்து சிறிய எலுமிச்சை அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். பின்பு இவற்றை பாலில் கலந்து தினமும் அருந்தி வர அல்சர் பிரச்சனை குணமாகும். குளிர்ந்த பால் குடிப்பது வலியை குறைக்கும், வயிற்று எரிச்சலை போக்கும். உணவில் நெய் சேர்த்து கொள்ளவும். வாழைப்பழம், அதாவது ஒரு நாளைக்கு 2-3 வாழைப்பழங்களுடன் பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அல்சருக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் அதிக அமிலத்தை சரி செய்யும். மஞ்சள் வாழைப்பழத்தை விட பச்சை வாழைப்பழம் சிறந்தது. அடுத்து மாதுளம்பழச்சாறு அல்சருக்கு மிகவும் நல்லது. திரிபலா சூரணம், நெய் 1 தேக்கரண்டி மற்றும் தேன் 1/2 தேக்கரண்டி கலந்து உட்கொண்டால் அல்சர் விரைவில் குணமாகும். கொத்தமல்லி விதைகளை பொடியாக்கி அரைத்து கொள்ளவும். 1 பாகத்திற்கு 6 பாகம் தண்ணீர் ஊற்றி அதை பார்த்தீங்கன்னா கலந்து கொதிக்க வைத்து இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் இந்த நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கவும். ஒரு வேளையாக அதிகம் உண்பதால் தவிர்க்க இடைவெளி விட்டு சரியாக உட்கொள்ள வேண்டும். சாப்பாடு சாப்பிட்றதில் தான் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அல்சர் நோயை குணப்படுத்த முடியும், அல்சர் வராமல் தடுக்க முடியும். கோஸ், கேரட், வெண்பூசணி, தர்பூசணி, பப்பாளி, ஆப்பிள், நாவல் பழம், மாதுளை பழம், வாழைப்பழம், தயிர் மோர், இளநீர், நுங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் விரைவில் குணமடைஞ்சிடும். தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்சர் இருந்தால் உளுந்து, கொள்ளு, மதுபானங்கள், சிகரெட், கத்திரிக்காய், மசாலா ஆகியவற்றை தவிர்க்கவும். அது உண்ணும்போது பார்த்திங்கன்னா கோபம், தாபம், வருத்தங்களை தவிர்த்துடுங்க, ரிலாக்ஸாக சாப்பிடுங்க. அதிக காரம், பொரித்த உணவுகள், அசைவ உணவுகள், தேன், புளி, மிளகு, உளுந்து, கொள்ளு, ஆல்கஹால், கத்திரிக்காய், புளிப்பான பண்டங்கள், எண்ணெய்கள், அடுத்து பார்த்திங்கன்னா காரம் செரித்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கடைப்பிடிக்க வேண்டியவைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலை உணவை தவிர்க்கவே கூடாது. உரிய நேரத்தை பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் கரெக்டாக உணவு சாப்பிட்ணும். பரபரப்பை தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா பரபரப்பை எப்பயுமே சுத்தாதீங்க. தினமும் குறைந்தது 2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. சரியான நேரத்திற்கு தூக்கம் அவசியம். தியான கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா நீக்குது. இதனால் பார்த்திங்கன்னா தியானம் செய்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பலன் தரும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். தினமும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் உடற்பயிற்சியும் நன்கு நீர் குடிப்பது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லலாம். மிக வேகமாக நீங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடை சாப்பிடாதீங்க. கேட்டால் பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி வேகமாக சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உணவு போய் அடைச்சி பல நோய்களை பார்த்திங்கன்னா உண்டு செய்யும். அதுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலே குறைவான தீங்கு தான் பார்த்திங்கன்னா அது ஏற்படும். அதிகமாக பார்த்திங்கன்னா தொண்டை வரை சாப்பிடாதீங்க. அப்படி ஜீரண தீவிரம், அசிடிட்டி, அல்சர் என கொண்டு வந்துவிடும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அளவான உணவை உட்கொள்ளுங்க. வயிற்று பிறட்டலுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சிச்சாருடன் சிறிது தேன் கலந்து எடுத்துக்கோங்க. சாதா சர்வ காலமும் நொறுக்கு தீனி உண்பதை நிறுத்திக்குங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் நொறுக்கு தீனி சாப்பிட்றதுனாலேயே அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் உணவு பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பசி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிதானமாக பார்த்திங்கன்னா ஒரு உங்களால் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் தொற்று அந்த அளவுக்கு பாதிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது, எங்களுக்கே தெரியும். ஸோ வேறு ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.